கோடநாடு வழக்கில் அடுத்த கட்டமாக கேரளாவைச் சேர்ந்த இருவரிடம் விசாரணை நடத்த தனிப்படை போலீசார் முடிவு செய்துள்ளனர். கோடநாடு வழக்கில் கொள்ளையர்கள் பயன்படுத்திய வாடகை கார்களின் உரிமையாளர் மற்றும் இடைத்தரகர்களிடம் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற விசாரணை நிறைவு பெற்றது. அடுத்த கட்டமாக வழக்கில் 4வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள கேரளாவைச் சேர்ந்த ஜம்சீர் அலி மற்றும் 10வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள ஜித்தின் ஜாய் ஆகியோருக்கு தனிப்படை போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். இவர்கள் இருவரும் கோடநாடு கொள்ளை சம்பவத்திற்காக திருமண நிகழ்ச்சிக்கு செல்வதாக கூறி கார்களை வாடகைக்கு எடுத்துள்ளனர். ஓரிரு நாட்களில் குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் விசாரணைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முக்கிய ஆதாரங்களை உள்ளடக்கிய குற்றவாளிகளின் 5 செல்போன்கள் மாயமாக இருப்பது வழக்கில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. செல்போன் ரகசியம் அம்பலமாகுமா? கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஆதாரத்தை உடைக்க காத்திருக்கும் ரகசிய எண் 4328. இந்த எண்ணின் பின்னணியில் உள்ள மர்மங்கள் என்னென்ன? நடுநிசையில் சொகுசு பங்களாவில் கொலையை அரங்கேற்றி கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு புத்துயிர் பெற்று மேல் விசாரணை வேகமெடுத்து வருகிறது. மேற்கு மண்டல ஐஜி சுதாகர் மேற்பார்வையில் அமைக்கப்பட்ட 5 தனிப்படைகள் வெவ்வேறு கோணங்களில் துருவி துருவி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய முக்கிய ஆதாரமாக இருக்கும் பறிமுதல் செய்யப்பட்ட 5 செல்போன்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்பது அம்பலமாகியுள்ளது. கொலை கொள்ளைக்கு மூளையாக செயல்பட்ட மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வாகன ஓட்டுநர் கனகராஜ் கொலை நடந்த 4வது நாள் விபத்தில் சிக்குகிறார். சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த கனகராஜிடம் இருந்து முக்கிய ஆதாரங்கள் அடங்கிய செல்போன் ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் மற்றொரு முக்கிய குற்றவாளியாக சயானும் அடுத்த 10 மணி நேரத்தில் கேரளாவில் நடந்த சாலை விபத்தில் சிக்குகின்றார். இந்த விபத்தில் சயான் படுகாயமடைந்த நிலையில் அவரது குழந்தையும் மனைவியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். விபத்தில் சிக்கிய சயானிடம் இருந்தும் விலை உயர்ந்த ஐபோன் ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கோடநாடு குற்றம் தொடர்பான ரகசியத்தை புதைத்து வைத்திருக்கும் அந்த ஐபோனில் திறக்க பயன்படுத்தப்படும் ரகசிய எண்தான் 4328. அந்த ஐபோனில்தான் கனகராஜ் சயானுக்கு அனுப்பிய சில போட்டோ ஆதாரங்கள் இருந்துள்ளது தெரிய வந்துள்ளது. போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட இந்த 2 செல்போன்களும் வழக்கின் முக்கிய ஆதாரங்கள் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். ஆனால் இந்த 2 செல்போன்களையும் வழக்கின் அறிவியல் ஆதாரங்களாக சேர்க்கப்படாமல் நீதிமன்றத்திலும் ஒப்படைக்கப்படவில்லை என்பதும் அம்பலமாகியுள்ளது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சயான் மற்றும் வாழையார் மனோஜ் இருவரும் ஜாமீனில் வெளியே வந்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து வழக்கில் சில முக்கிய நபர்கள் பின்னணியில் இருப்பதாக கூறினர். உடனே அவர்களை தமிழக தனிப்படை போலீசார் டெல்லியில் வைத்து கைது செய்தனர். அப்போது சயானிடம் இருந்து 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அப்போது சிறையில் அடைக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவிக்க இருவரும் விடுபட்டனர். மீண்டும் 2019 மார்ச் மாதம் கேரளாவில் வைத்து சயான் குண்டர் தடுப்பு சட்டத்தில் தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அந்த சமயத்திலும் சயானிடம் இருந்து 1 செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கொலை கொள்ளை வழக்கு கடந்த 4 ஆண்டுகளாக உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வரும் சூழலில் இதுவரை இந்த 5 செல்போன்களும் சாட்சியமாக காட்டப்படவில்லை. மேல் விசாரணை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் முக்கிய ஆதாரங்களான செல்போன்களை போலீசார் ஏன் சமர்ப்பிக்கவில்லை என்ற விவகாரத்தை தனிப்படை போலீசார் தோண்ட ஆரம்பித்துள்ளனர். அந்தந்த காலகட்டங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காதது யார் தவறு? கைப்பற்றப்பட்டு மறைக்கப்பட்ட செல்போன்களில் இருந்த ஆதாரங்கள் என்னென்ன? மேல் விசாரணை வழக்கின் மறுபக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டுமா? ஜெருசலேம் புனித பயணத்திற்கு செல்லும்